ஐம்பது லட்சம் கையெழுத்து, எத்தனை 50 லட்சம் கையெழுத்தானே, 50 லட்சம் கையெழுத்து திமுக காரனை கூப்பிட்டா அவன் போய் ரெண்டு நாளில் கையெழுத்து வாங்கிட்டு வருவான், 10 லட்சம் அவன் போடுவான், 20 லட்சம் கையெழுத்து அவனே போடுவான், இன்னும் 20 லட்சம் கையெழுத்து கற்பனையில் போடுவான். தமிழ்நாட்டில் எந்த கையெழுத்து இயக்கத்தில் ஒழுக்கமாக மக்கள்கிட்ட போய் கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க? இரண்டாவதுங்கன்னா, பொதுமக்கள் யாரும் கையெழுத்து போட போகிறது கிடையாது. தமிழகத்தில் நீட்டை வந்து அனைவருமே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். 2016 ஆரம்பித்த இந்த நீட்டு ட்ராமா முடிவுக்கு வரணும். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட 2024 தேர்தலில் அவங்க சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. நாங்கள் 30 மாதத்தில் அது செஞ்சுருக்கோம், 32 மாதத்தில் அது செஞ்சுருக்கோம்னு சொல்ல முடியாது. ஆனால் மறுபடியும் நீட்டை கேட்டு தூக்கிட்டு வருவாங்க, அப்புறம் இந்திய ஒழிக்கிறன் கிளம்புவாங்க, இந்த மாதிரி ஒரு 3-4 விஷயத்தை தாண்டி திமுக எப்பவும் சிந்தித்தது கிடையாது. நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை முட்டை தூக்கிட்டு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். முட்டைக்கு ஒரு ரகசியம் இருக்குண்ணே, நீட் ரகசியம் சொல்ல முடியல, முட்டைக்கு ஒரு ரகசியம் இருக்குது. முட்டை முதல்ல வந்துச்சா, கோழி முதல்ல வந்துச்சான்னு அதையும் சொல்லிட்டாருன்னா மக்கள் அந்த முட்டை ஏற்றுக்குவாங்க.